வழக்கறிஞர் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் அவிநாசி சாலை மேம்பாலத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டவர்கள் வழக்கறிஞர்களுக்கு எதிரான சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தினர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். சமூகத்தின் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குற வகையில் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதை குறித்து வழக்கறிஞர் 45 மேற்பட்ட நாட்கள் போராடியும் இந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதியும் தன் தலையை காட்டிவிட்டு வெளியே செல்கிறார். அதை கண்டித்து தொடர்ந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் அந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராடுவோம். திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு கல்லூரியிலிருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் பேரணியாக சென்றனர். பின்னர் நீதிமன்றம் முன்பாக கண்டன முழக்கங்களையும் எழுப்பிய அவர்கள் வழக்கறிஞர்களுக்கு எதிரான சட்டத்திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். சட்டத்திருத்தம் வந்து எங்களை பாதிக்கிறதோட பொதுமக்களுக்கு பாதிக்கிறது. பொதுமக்களுக்கு ஒன்றுனா முதல்ல குரல் கொடுக்கறதே வக்கீல் வழக்கறிஞர்கள் தான். அவர்கள் வாயை பூட்டி கொண்டு இங்கே என்ன நடக்க போகிறதுன்றி எனக்கு தெரியவில்லை. அதனால் இந்த சட்டத்தை வாபஸ் திரும்ப பெற வர இந்த சட்டக்கல்லூரியிலேருந்து நாங்கள் முழு ஆதரவு தரோம். சட்டத்திருத்தத்தை திரும்ப பெற வர நாங்கள் போராடுவோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தை திருத்த திரும்ப பெற்றே ஆகணும்.